இன்றைக்கி வாழையல் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன பார்க்க போகிறோம் சொல்கிறத விட என்ன செய்ய போகிறோன்னா, பேபி வெண்பொங்கல். அது என்ன பேபி வெண்பொங்கல்? பொதுவாக சக்கரை பொங்கல், நெய் வெண்பொங்கல், கோவில் பொங்கல்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பேபிஸ்க்காக பொங்கல் செய்கிறவங்க அந்த பொங்கலை தான் நான் வந்து பேபி வெண்பொங்கல்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேபிஸ்க்கு எப்படி வந்து பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும். பச்சரிசி வந்து நீங்கள் ஒரு 1 கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிறுபருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் அளக்கிறது வந்து ஒரே டம்ளரில் நீங்கள் அளக்கணும். இதை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 கப்புக்கு வந்து நீங்கள் வந்து 3.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். 1 கப் எடுத்துக்கிறோம், 1/2 கப்பு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கிறோம். டோட்டலாக வந்து நம்ம 1.5 கப்பு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 கப்புனா இது வந்து எக்ஸாக்டாக நம்ம கால்குலேட் பண்ணால் வந்து 5.25 கப்பு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஆனால் நான் வந்து 5.5 கப்பு ஆட் பண்ணேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து பழைய அரிசி. வெண்பொங்கல் செய்கிறீங்கன்னா புது பச்சரிசியாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். இப்போ இந்த அரிசியோடு சேர்த்து என்னென்னலாம் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோன்னா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இது போதும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சேன். அதுக்கப்புறமா சால்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் நல்லா கீறி போடுங்க. அதே மாதிரி இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பொங்கலில் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த நெய்யோட வாசனை வந்து நல்லா வரும். அவ்வளோதாங்க, நம்ம குக்கர் விசில் போட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கார்டனிங்கில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். கேரட் பொதுவாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு வரைக்குமே இது இப்படி தான் இருக்கும். பெருசாக வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியாது. பட் வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே போகும்போது நல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் முள்ளங்கி வந்து நல்லாவே உங்களுக்கு பாருங்கள், நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். 2nd வீக்குக்கும் 1 மந்த்து கழித்து எப்படி இருக்குது பாருங்கள். தக்காளி செடி வந்து நான் எப்படி போட்டேன்னா, விதை எப்படி போட்டேன்னா, வீட்டில் நம்ம வாங்குறோங்க அந்த தக்காளி, அந்த தக்காளியை கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை வந்து நான் ஒரு சின்ன பவுலில் மண் போட்டு கொஞ்சம் சின்னதாக செடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன். ஸோ இதோட க்ரோத் உங்களுக்கு நான் அப்பப்போ காட்டுறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் அப்பப்போ காட்டுவேன். பேபிஸ்க்கு நம்ம வந்து பொங்கல் செய்கிறதுனால இது வந்து குக்கர் வந்து விசில் வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு 3 இல்லை 4 விடணும். பொதுவாக வந்து உங்கள் குக்கர் எப்படி ஒர்க் பண்ணதோ அதை பொறுத்து நீங்கள் விட்டுக்கோங்க. என் குக்கர் வந்து கொஞ்சம் பழைய குக்கர்னால நான் வந்து ஒரு 4 விசில் போடுவேன். சம்டைம்ஸ் 5 விசிலும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தாளிக்க போகிறோம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இதோடு சேர்த்து வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மிளகு சேர்க்க போகிறோம். மிளகு வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம வந்து பேபிக்கு தான் நம்ம செய்கிறதுனால அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டால் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்கும் போது அதை எடுக்கணும். அடுத்தது மிளகு போட்டதுக்கு அப்புறமா ஒரு வெடி வெடித்த பிறகு தான், அந்த மிளகு வெடித்த பிறகு தான் நீங்கள் சீரகம் ஆட் பண்ணணும். நீங்கள் சீரகம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீரகம் வந்து தீஞ்சி போயிடும். அதனால் மிளகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெடி அந்த மிளகு வந்த அடுத்த 2nd சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒன்று பண்ணுவேங்க, பொதுவாக வந்து பேபிக்கு மட்டுமே வந்து நான் வந்து வெண்பொங்கல் வந்து ப்ரிப்பேர் பண்ணனா இந்த மிளகு வந்து முழுசாக போட மாட்டேன். மிளகு தூள் இருக்குல்லங்க, அதை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படி ஆட் பண்ணுவேன்னா, குழந்தைக்கு அந்த மிளகும் வந்து அந்த பொங்கலோடு சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக மிளகு தூள் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மிளகு சேர்த்தும் வந்து அது யூஸ் இல்லைங்க. நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தனியாக தான் நம்ம எடுத்து வச்சிடறோம். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கே ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணலை.
ஸோ வந்து இது பேபி வெண்பொங்கல், அதனால தான் வந்து முந்து பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணலாம், என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்க. ஆக்சுவலாக யூஎஸில் வந்து கருவேப்பிலை நான் வாங்கினேன்னா இங்கேருந்து கடைக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும், 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது இங்கேருந்து எனக்கு வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட், அங்கே மட்டும்தான் கருவேப்பிலை கிடைக்கும். அதனால் வந்து நான் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணலை, ஆனால் நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கனாலும் நீங்கள் போடுங்க, அந்த வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அதை நான் மிஸ் பண்ணுறேங்க, அந்த கருவேப்பிலையோடைய ஸ்மெல் வந்து நான் நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன் இந்த பேபி வெண்பொங்கலில். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நல்லா குழஞ்சி இருக்குது. ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ண உடனே நல்லா பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும். சில பேர் பொங்கல் செஞ்சால் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கூல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கூட அந்த ஸ்பூனில் கூட உங்களுக்கு வராது. வேணும் நீங்கள் சீரகம் கூட இன்னும் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம கம கமான நெய்யை வந்து ஒரு நல்ல தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் ஊற்ற போகிறோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க, நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த 4 ஸ்பூனே ரொம்ப அதிகம், சில பேர் வந்து 6-7 ஸ்பூன்லாம் ஊற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் திருப்பியும் குக்கரை வந்து மூடி வச்சுருங்க, ஓகேங்களா? அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அதில் இதுவாகி நல்லா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் நெய் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து சூப்பராக வந்து நம்மளுடைய பேபி வெண்பொங்கல் ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. மிளகு போட்டிருக்கிறதுனால, முழுசாக போட்டிருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிளகை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா இது பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் போட்டிருக்க மற்ற வீடியோஸ் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.